நாம் வாழுகிற உலகம் பட்ட பெயர் வைக்கிற உலகம், நாம் வாழுகிற உலகம் நிக்நேம் கொடுக்கிற உலகம். அம்மா அப்பா ஒரு நல்ல பேர் வைக்காங்க, சபையில் போதகர்கள் கூட ஆசீர்வாதமான பேரை நாங்கள் வைக்கிறோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் புதுசாக ஒரு பேர் வைப்பாங்க, அது பேர் தான் பட்ட பெயர். அப்பா என்ன பயங்கரமான உலகம், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கு நீங்கள் உடஞ்சு நொறுங்கி இருக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு பட்ட பேர் இருக்கு. என்ன பேர்? குருடனாகிய பர்திமேயும் பிச்சைக்காரனாகிய பர்திமேயும் சபிக்கப்பட்டவனாகிய பர்திமேயும் ஏழையின் மகனாகிய பர்திமேயும், இந்த ஆளுக்கு தான் சிருஷ்டிக்கிற அற்புதத்தை இயேசு செய்தார். சரித்திரத்திலே கிரகிக்க முடியாத மகா பெரிய அற்புதத்தை இந்த பர்திமே என்ற இந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். மார்க்கு 10:46-52. நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு சிருஷ்டிக்கிற அற்புதம், சிருஷ்டிக்கிற அற்புத சுகம், சரித்திரத்திலே கிரகிக்க முடியாத மகா பெரிய அற்புதத்தை இந்த பர்திமே என்ற இந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில், பிஸ்னஸில், குடும்பத்தில் இது நடக்காதையா, இது கிடைக்காதையா என்று எதை யார் சொல்கிறாங்களோ அதை இந்த காலவெளியிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார், உங்களுக்கு நிறைவேற்றப் போகிறார், அதை தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரு சிருஷ்டிக்கிற அற்புதம், மகாபெரிய அற்புதம், கிரகிக்கக்கூடாத அற்புதம், நம்முடைய மூளை அறிவில் புரிந்து கொள்ள முடியாத மகாபெரிய அற்புதம் இந்த ஆராதனை முடியங்குள்ளே உங்களுக்குள்ளே நடக்கப் போகுது. அல்லேலூயா. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று இந்த பேத பகுதியிலிருந்து அப்படியே செய்தியை கர்த்தர் பேசப் போகிறார். இந்த மார்க்கு 10:46 நான் வாசித்த பகுதியை நிரந்தரமாக அப்படியே திறந்து வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னுரையாக முதலாவது ஒரு 4 வார்த்தை. நாம் வாழுகிற உலகம் பட்ட பெயர் வைக்கிற உலகம், நாம் வாழுகிற உலகம் நிக்நேம் கொடுக்கிற உலகம். அம்மா அப்பா ஒரு நல்ல பேர் வைக்காங்க, சபையில் போதகர்களும் கூட ஆசீர்வாதமான பேரை நாங்கள் வைக்கிறோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் புதுசாக ஒரு பேர் வைப்பாங்க, அது பேர் தான் பட்ட பெயர். ஆம், நிக்நேம். என்ன பட்ட பேர்? இந்த சகோதரனுக்கு அவங்க கொடுத்த பட்ட பேர் 4 பேர், 1-2 இல்லை. முதலாவது குருடனாகிய பர்திமேயு. என்ன கஷ்டமான வார்த்தை! என்ன அவனுக்கு சரீரத்தில் ஒரு குறை, அதை சொல்லி காட்டுது உலகம். ஆமாம், சில வீட்டில் குழந்தை இல்லைன்னா கசுபுசுன்னு பக்கத்து வீட்டில் பேச, தெரியுமா அவன் மலடி பார்த்தீங்களா, அதான் என்னது பட்ட பேர். ஆமாம், ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னா அது அவளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், புருஷனுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம். சில வேளைகளில் அந்த போகிறான் பாரு மலட்டு பெயர் அப்படிம்பாங்க. பட்ட பெயர் வைத்து நம்மை பரியாசம் பண்ணுற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோட கத்தை பேசுகிறாரு, உங்கள் மேலே இருக்கிற அந்த பட்ட பேர், நிந்திக்கிற பேர், வேதனைப்படுத்துகிற பேரை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அந்த போகிறான் பாரு ஊரடிச்சு உலையில் போடுவான், ஆனால் சர்வசாதாரணமாக நம்மை பட்ட பேர் வச்சு நம்மளை வேதனைப்படுத்துகிற உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து யாராவது பட்ட பேர் வச்சு பரியாசம் பண்ணுறாங்களா? கத்தர் அதை மாற்ற போகிறார். அதான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. ரெண்டாவது பட்ட பேர் என்ன தெரியுமா? பிச்சைக்காரன். இன்னுமே மோசமுங்க, அவை தொழில். அது நம்ம தொழிலை சொல்லி பரியாசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பரவாயில்லை, உங்கள் தொழிலை சொல்லி உங்களுக்கு பட்ட பேர் வைக்கிறவங்க இருப்பாங்க. சிலர் கனத்துக்குரிய வேலை செய்கிறாங்க, சிலர் கனவீனமான வேலை செய்கிறாங்க. இவன் செய்கிற வேலை கனவீனமான வேலை. என்ன வேலை? பிச்சை எடுத்தான் பிழைக்கிறான், அவை தொழிலை சொல்லி அவனுக்கு பட்ட பேர் வைக்க. அந்த போகிறான் பாரு இந்த தொழில் செய்கிறவன், எவ்வளோ கஷ்டம் என்ன. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் தொழிலை சொல்லி ஒரு பட்ட பேர் வைக்கிறாங்களா? ஓ, அந்த போகிறான் பாரு பயங்கர ஏமாற்று பேர் வழியா, ஊரெல்லாம் கடன் வாங்க, ஒருத்தருக்கும் தரமாட்டான். பார்த்தீங்களா, ரொம்ப யூனிவர்சிட்டி பட்டம் கொடுக்கறத விட நம்ம ஆட்கள் ரொம்ப ஸ்பீடாக பட்டம் கொடுத்துருவாங்க, வேகமாக பட்டம் கொடுத்துருவாங்க. கேட்குற நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையாக இருக்கும். பட்ட பேர் வச்சு நம்மளை பரியாசம் பண்ணுற உலகம். மூணாவது
என்னுடைய ஊர் என்ன தெரியுமா? எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர்க்காரன். ஓ, அவனுடைய சரீர குறைவை வச்சு பட்ட பேர் வச்சாங்க, அவன் தொழிலை வச்சு பட்ட பேரை வச்சாங்க, இப்போ அவன் ஊரை வச்சு ஒரு பட்ட பேர். தோத்திரம் உண்டாட்டும். சொல்கிறாங்களா பிரதர் சிஸ்டர், உங்கள் ஊரை சொல்லி உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா? கத்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இன்னொரு பட்ட பேர் திமேயுவின் மகன் பர்திமேயு. திமேயு யாருங்க? ஒரு நல்ல தகப்பனாக இருந்தா, ஒரு உத்தரவாதமுள்ள பொறுப்புள்ள கடின உழைப்பாளியாக இருந்தால் தான் பிள்ளையை கொண்டு போய் தெருவில் உட்கார வச்சுருக்க மாட்டான். டேய் குருடா பிறந்துட்டியா, ஜம்முன்னு உட்கார்றா, சாப்பாடு போடுறேன், ஏற்ற வழியில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கேன், சொல்லித்தான் பண்ணுவேன். என் பையனுக்கு கண்ணு தெரியாதுமா, நீ கண்ணுமா இருந்து என் பிள்ளையை பார்த்துக்கிறவியா, நான் ஒன்றையும் உன் மாப்பிள்ளையும் கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிறேன், குடியிருக்க வீடு கட்டியிருக்கேன், சாப்பாட்டுக்கு உழைப்பு நான் டெபாசிட்டில் போட்டிருக்கேன். அப்படி ஒரு கல்யாணம் நடத்திய பெண்ணு கனம்மா தான் மகனை நடத்தியிருக்கலாம், நடத்த முடியலை. ஏழை. அப்பா யாருங்க? அப்பா யாருங்க? ஏழை. இப்போ மகனை வச்சு அவரும் சாப்பிட்றார். இவன் பெச்சு எடுக்கிறத வச்சு தான் அப்பாவும் சாப்பிட்றார். ஓ, நம்ம அப்பாவை சொல்லி நமக்கு பட்ட பேர் வைக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம். அந்த அப்போறான் பார், குடிகார பையன் மகன். என்ன பயங்கரான், என்ன பேர்? குடிகார மகன். அந்த போறார் பாரு, அவங்க அம்மா தெரியுமில்ல வாயாடி. அப்பா என்ன பயங்கரமான உலகம், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கு நீங்கள் உடஞ்சு நொறுங்கி இருக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு பட்ட பேர் இருக்கு. என்ன பேர்? குருடனாகிய பர்திமேயோ, பிச்சைக்காரனாகிய பர்திமேயோ, சபிக்கப்பட்டவனாகிய பர்திமேயோ, ஏழையின் மகனாகிய பர்திமேயோ. இந்த ஆளுக்கு தான் சிருஷ்டிக்கிற அற்புதத்தை இயேசு செய்தார். இன்றைக்கி உலகம் முழுதும் புகழ்ச்சியாக பேசும் அளவுக்கு பிச்சை எடுக்கும்போது கை இப்படி இருக்குது, அப்படி தானே? பிச்சை எடுக்கும்போது கபடி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். பாஸ்டர் சந்திரசேகர் ஒரு நல்ல பாட்டு போட்டிருக்கிறார், நான் போராட்டத்திலலாம் அந்த பாட்டை பாடி பிரசவம் பண்ணுவேன். என்ன பாட்டு? வாங்குகின்ற மனிதனாக வாடி நின்றேனே. பாடுங்கள். வாங்குகின்ற மனிதனாக வாடி நின்றேனே, அள்ளி கொடுக்கும் மனிதனாக ஆசீர்வாதித்தீரே. அடி முழக்கம் போல இல்லை சொல்லுவோம். இன்றைக்கு உங்கள் சரித்திரம் மாறப்போகுது. நீங்கள் எல்லாரும் கொடுக்கிறவளா கத்தனவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிந்தைய சந்தோஷமாய் மாற்றப்போகிறார். உங்கள் அவமானத்தை புகழ்ச்சியாய் கத்தர் மாற்றப்போகிறார். எப்படி ஐயா மாறுச்சு? இந்த பகுதியிலிருந்து ஐந்து சத்தியங்களை தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது உங்களுக்கும் இந்த சிருஷ்டிக்கிற அற்புதம் இந்த ஆராதனை முடிய உலகம்